ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நல்ல சுகமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. காலை ஆராதனை, முதல் ஆராதனை சரியாக 6 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கும் நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள். இன்றைக்கு கம்யூனியன் இருக்கிறது, ஞானஸ்நானம் இருக்கிறது, குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது, ஒரு ஊழியக்காரனுடைய ஆர்டினேஷன் இருக்கிறது. இத்தனையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தித்தர நல்ல ஜபத்தோட வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 143 சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது. அதில் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. அடுத்த வசனம், கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். இந்த 2 வசனங்களை நான் தியானிக்கும் போது எனக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரலும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே சொல்லுவேன், ஆண்டவரே இன்றைக்கு நான் எதை செய்தாலும் உமக்கு பிரியமானது செய்யணும். அதற்கு போதனை வேற எங்கிருந்து கிடைக்கும்? பரலோக தேவனிடத்துல தான் கிடைக்கும். அவர் தான் சொன்னார், உன்மேல் என் கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று 32 சங்கீதம் 8 வசனத்தில் சொன்னார். அப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை எங்கே இருக்கிறதோ அங்கே அவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. முதலாவது உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரலும், அந்த போதனையில் நான் நடக்கும்படி உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதையிலே வழி நடத்துவாராக. அதை சொல்லிட்டு சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தமாய் என்னை உயிர்ப்பியும். எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணுமானா, ஒரு மகிழ்ச்சி இருக்கணுமானா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு மறுரூபத்திலே காணப்பட வேண்டுமானால் நீர் என்னை உயிர்ப்பித்தால் தான் முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று 2 முதலாம் வசனத்தில் எபேசியர் நிருபத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படினால நம்ம உயிர்ப்பிக்கத்தக்கதான வல்லமை அவரிடத்தில் உண்டு. உம்முடைய நாமத்து நிமித்தமாய் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய ஆத்மா இடுக்கத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த இடுக்கத்திலிருந்து நீக்கி விடுகிறதற்கு நான் நம்பியிருக்கிறவர் நீர்தான், உம்முடைய நீதியின்படி என்னை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதித்து கடந்து செல்லும் பொழுது இது உங்கள் நோக்கமாக இருக்கட்டும், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு நீர் போதி தரலும், உம்முடைய நல்ல ஆவி என்னை வழி நடத்த என்னை நான் தருகிறேன். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய ஆவினால் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம், வழி தப்பி போக மாட்டோம், தேவனை பிரியப்படுத்துவோம். இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஒத்தாசி செய்யும்படி நம் ஜபத்தோடே தேவன் நமக்கு தந்த சந்தோஷத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராங்க. பரிசுத்த பிதாவே, நல்ல தேவனே, எங்களுக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோறும் கர்த்தாவின் மனுஷருக்கு பிரியமாய் நடந்தது போதும். உடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறதே, இப்பொழுது தேவனையா மனுஷரையா யாரை பிரியப்படுத்த நான் போதிக்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதி தரலும். அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் வாழும்பொழுது யாருக்கு பிரியமாக நடக்கிறோமோ இல்லையோ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you on this Sunday. Again and again and again and again. Amen.